தலைவர் புறமையை நீக்க ஆதரவு. நாட்டு மக்களின் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும், மகிந்த அறிவித்தல். பாடசாலை மாணவர்களுக்கு விடுக்கப்பட்ட மகிழ்ச்சி தகவல். தனியார் பேருந்துரிமையாளர் சங்கம் விடுத்த எச்சரிக்கை. இலங்கை மக்களை ஏமாற்றுவது மோசடி நடவடிக்கை அம்பலம். விரைவில் இலங்கையில் புதிய அரசாங்கம் வெளியான எதிர்ப்பு கூறல். பொதுமக்களுக்கான அறிவிப்பு, இன்று முதல் விற்பனை. நிறைவேற்று அதிகாரம் கொண்டு அரசு தலைவர் புறமையை நீக்கி நாடாளுமன்றத்தை பலப்படுத்தும் ஜோசனை 21வது திருத்தச் சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமென அதற்கு ஆதரவளிக்கும் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது கட்சி உறுப்பினர்கள் குழுவுடனான கலந்துரையாடலின் போதே மஹிந்த ராஜபக்ஷ இதனை தெரிவித்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியபசம் தெரிவித்துள்ளார். 21வது திருத்தம் கொண்டுவரப்படுவதற்கு முன்னர் நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கு தேர்வு காணப்பட வேண்டும் என்பதில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உறுதியாக இருப்பதாக சாகர காரியபசம் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பிற்குள் பிரவேசிக்கும் அனைத்து வெளிப்பிரதேச வீதிகளையும் உள்ளடக்கும் வகையில் பாடசாலை மாணவர்களுக்கான 20 சிசு சிறிய பஸ் சேவைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளன. இந்த தகவலை போக்குவரத்து அமைச்சர் பந்துலகுடவர்த்தன தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கான இந்த புதிய பஸ் போக்குவரத்து சேவையில் பஸ்களின் எண்ணிக்கையை 1 மாத காலத்திற்குள் 50 அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பு, பொது போக்குவரத்து சேவைகளின் கட்டண உயர்வு ஆகியவற்றை கருத்தில் கொண்டே புதிய பஸ் சேவைகளை நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் பந்துலகுணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார். போதியளவு டீசல் கிடைக்காவிட்டால் நாளை மறுதினம் முதல் நாடளாவிய ரீதியில் தனியார் பேருந்து சேவைகள் முழுமையாக நிறுத்தப்படும் என அகில இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அந்த சங்கத்தின் தலைவர் ஹெமுடு விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். டீசலின்மையால் இன்றைய தினம் சேவையில் விடப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கையை 20% மட்டுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் தற்போதைய நிலையில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சாலைகள் மூலம் தனியார் பேருந்துகளுக்கு டீசலை விநியோகிப்பதும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹெமுனு விஸ்வரத்ன தெரிவித்துள்ளார். தலதா மாளிகையின் பெயரை பயன்படுத்தி பணம் கொள்ளையடிக்கும் நடவடிக்கையொன்று நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்கும் தலதா மாளிகைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என ஸ்ரீ தலதா மாளிகையின் தேவடன நிலைமையை பிரதீப் நிலங்கதல தெரிவித்துள்ளார். தலதா மாளிகையை அமைக்கும் போது அதற்கு மேல் பூஜை நடத்தும் நடவடிக்கை ஆரம்ப காலம் முதலே முன்னெடுக்கப்படுகின்றமே ஒரு மரபு நடவடிக்கையாகும். எனினும் புதிய பூஜைகளென கூறி தலதா மாளிகை மற்றும் அதற்கு சமமான பெயரை பயன்படுத்தி மக்களிடம் பணம் கொள்ளையடிக்கும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. இதனால் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என பொது மக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. யாராவது தலதா மாளிகையின் பெயரை பயன்படுத்தி கதைத்தால் அவர்களுடனான பேச்சை தவிர்க்குமாறு பொது மக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை அரசியலில் புதிய எதிர்க்கட்சி அல்லது புதிய அரசாங்கம் ஒன்று விரைவில் உருவாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்கரணவக்க எதிர்வு கூறியுள்ளார். விரும்பினால் சஜித்தும் இணையலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாட்டாளி சம்பிக்கரணவக்கவின் 43வது படையணி முக்கியஸ்தர்கள் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கிடையில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதன்போதே சம்பிக்கரணவக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். 11 நாட்களுக்கு பிறகு இன்றைய தினமும் முதல் எரிவாயு கொள்கலன்கள் கீழ் விநியோகம் இடம்பெறும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. முதன்மையாக வணிக நிலையங்கள், தகன நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு எரிவாயு இருப்புகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. வீட்டு பாவனைக்கான எரிவாயு விநியோகம் இடம்பெறாது. குறைந்த எண்ணிக்கையிலான வீட்டு பாவனைக்கு எரிவாயுவை வழங்கவும் நடவடிக்கை எடுப்பதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டை வந்தடைந்த கப்பலில் இருந்து கடந்த 6 நாட்களின் பின்னர் எரிவாயுவினை தரையிறக்கும் பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. குறித்த கப்பலுக்கு 2.5 அமெரிக்க டாலர்கள் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு தலைவர் புறமையை நீக்க ஆதரவு. நாட்டு மக்களின் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும், மகிந்த அறிவித்தல். பாடசாலை மாணவர்களுக்கு விடுக்கப்பட்ட மகிழ்ச்சி தகவல். தனியார் பேருந்துரிமையாளர் சங்கம் விடுத்த எச்சரிக்கை. இலங்கை மக்களை ஏமாற்றுவது மோசடி நடவடிக்கை அம்பலம். விரைவில் இலங்கையில் புதிய அரசாங்கம் வெளியான எதிர்ப்பு கூறல். பொதுமக்களுக்கான அறிவிப்பு, இன்று முதல் விற்பனை.